Hi guys, welcome to Sibi Kumar Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்ல இருந்து புறப்படுகிற ரயில் and இந்த ஜங்ஷனை கிராஸ் ஆகி போற ட்ரெயின்ஸ் என்னென்னு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சேனல் கேராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆல்ல போட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சோ வாங்க இப்ப நம்ம திருச்சிராப்பள்ளி டிபார்ச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளியிலிருந்து காரைக்காலுக்கு அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை வந்து தினசரி இயங்கிக்கிட்டு இருக்கு. திருச்சிராப்பள்ளியிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தினசரி இருக்கு. திருச்சிராப்பள்ளியிலிருந்து திருப்பாதிரி புலியூருக்கு அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இப்போ அவைலபிளாக இருக்கு. அண்ட் திருச்சியிலிருந்து ஈரோடுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு, பட் இப்போ வந்து அது ரன் ஆகலை, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, கூடிய சீக்கிரம் ரன் ஆகும். திருச்சியிலிருந்து கரூருக்கு அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ், திருச்சியிலிருந்து காரைக்குடிக்கு அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ், திருச்சியிலிருந்து திண்டுக்கலுக்கு அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ், திருச்சியிலிருந்து மயிலாடுதுறைக்கு அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ், திருச்சியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு எக்ஸ்பிரஸ், திருச்சியிலிருந்து பாலக்காடு டவுனுக்கு எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ப்ளஸ் ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ். அண்ட் இதில் திருச்சி பாலக்காடு டவுன், திருச்சி ராமேஸ்வரம் இந்த ரெண்டு ட்ரெயின்லேயும் பார்த்தீங்கன்னா மே 1லேருந்து ஃபுல் ட்ரெயினுமே அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸாக மாற்றுறாங்க. திருச்சியிலேருந்து மன்னார்குடிக்கு இயக்கப்பட்ட பேசஞ்சர் ரயில் வந்து இப்போ இயக்கப்படலை. திருச்சியிலேருந்து மானாமதுரைக்கு இயக்கப்பட்ட பேசஞ்சர் ரயிலும் இயக்கப்படலை. திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கு இயக்கப்பட்ட பேசஞ்சர் ரயிலும் இப்போ இயக்கப்படலை. ஏன்னா பேண்டமிக் சுச்சுவேஷனால் ஒவ்வொரு ட்ரெயினை ரீஸ்டார்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ட்ரெயினும் கண்டிப்பாக வந்து ரீஸ்டார்டேஷன் பண்ணுவாங்க. ப்ளஸ் திருச்சியிலேருந்து பிற மாநிலங்களுக்கும் பிற பகுதிகளுக்கும் போகிறதுக்கான ரயில் சேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு போகிறதுக்குன்னு இருக்க ஒரே ஒரு சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மைசூர் எக்ஸ்பிரஸ். பெங்களூர் போகணும்னா மயிலாடுதுறை மைசூர் எக்ஸ்பிரஸ் மட்டுமே நம்பி இருக்க வேண்டும் திருச்சி பகுதி மக்கள். திருச்சியிலேருந்து பெங்களூருக்கு வந்து ஏற்கனவே ஒரு ட்ரெயின் கேட்டாங்க, பட் என்னாச்சுன்னு தெரியல அது. அண்டு திருப்பதியை பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரம் திருப்பதி மீனாட்சி எக்ஸ்பிரஸ் இருக்குது. கோயம்புத்தூருக்கு பொறுத்த வரைக்கும் ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ், மயிலாடுதுறையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ். மேங்களூரை பொறுத்த வரைக்கும் சென்னை எக்மோர் மேங்களூர் எக்ஸ்பிரஸ். அண்ட் திருச்சிராப்பள்ளியிலேருந்து புறப்படுகிற அதிவேக விரைவு ரயில்கள் என்னென்னு பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளியிலேருந்து சென்னை எழும்பூருக்கு இரவில் போகிற மலைக்கோட்டை அதிவிரைவு ரயில் ராக்ஃபோர்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். திருச்சியிலேருந்து சென்னை எக்மோருக்கு பகலில் போக போகிற பகலில் போய் கொண்டிருக்கிற சோலன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். திருச்சியிலேருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அண்டு திருச்சியிலேருந்து ஹவுராக்கு ஒரு வீக்லி எக்ஸ்பிரஸும் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேஷனை கிராஸ் ஆகி போகிற ப்ளஸ் புறப்படுகிற ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி பகத்கி கோத்தி ஹம்சஃபர் வீக்லி எக்ஸ்பிரஸ், திருச்சிராப்பள்ளி ஸ்ரீ கங்காநகர் ஹம்சஃபர் வீக்லி எக்ஸ்பிரஸ், அண்ட் அஜ்மீர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு வர ஒரு ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ், அண்ட் பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸும் திருச்சி பகுதி மக்களுக்கு ஒரு ஒரு முன்மாதிரியான ரயிலாகவே இருக்குது. ஏன்னா காரைக்குடி புதுக்கோட்டை நின்று ஸ்ட்ரெயிட்டாக திருச்சி தான் நிற்கிது. ஸோ அது காரைக்குடி திருச்சி சென்னை எக்மோர் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அண்ட் இந்த ஸ்டேஷனை கிராஸ் ஆகி போகிற ஒரே ஒரு தேஜஸ் எக்ஸ்பிரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் மதுரை டெய்லி தேஜஸ் எக்ஸ்பிரஸ். அண்ட் ஜன் சதாப்தியை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை கோயம்புத்தூர் இது வந்து ஒரு ஜன் சதாப்தி. இந்த தான் ஒவ்வொரு ரயில்களாக இந்த ஸ்டேஷனை கிராஸ் ஆகி போகிறது. அண்ட் தற்போதைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த ரயில்கள் தான் திருச்சியிலிருந்து புறப்படுகிற எக்ஸ்பிரஸ் ரயில்கள். முன்பதிவில்லாத எக்ஸ்பிரஸ், முன்பதிவு செய்யப்பட்ட எக்ஸ்பிரஸ் அண்டு வாராந்திர விரைவு ரயில்கள். அண்ட் இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் வர மொத்த ட்ரெயினுமே திருச்சியை கிராஸ் ஆகி தான் போகும். அனந்தபுரி சோது சேது போட் மெயில் எல்லாமே கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் பேர்ல் சிட்டி பொதிகை நெல்லை பாண்டியன் அந்த மாதிரி மொத்த ட்ரெயினுமே திருச்சி கிராஸ் ஆகி தான் போகுது. அந்த கரூர் லைன் வந்து டைவெர்ட் ஆகுதுல திண்டுக்கல்ல, ஸோ அதில் வந்து பாதி ட்ரெயின் அந்த சைடு போயிடும். ப்ளஸ் மீதி இருக்க முக்கால்வாசி ட்ரெயினுமே திருச்சியை வந்து கிராஸ் ஆகி தான் போகும். அண்டு இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அதில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.